அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் இப்போதைக்கு இருக்கிற நம்பர் ஒன் பணக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்கள் தான். அந்த எலான் மஸ்க் தன்னோட வாழ்க்கையில் தன்னிறைவு அடைஞ்சிட்டாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவரோட வாழ்க்கை லட்சியமே மனிதர்களை கொண்டு போய் செவ்வாய் கிரகத்தில் குடியமர்த்தணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு என்ன காரணம்னா, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு காரணங்கள்னால இந்த உலகம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா கூட மனிதர்களுக்கு போய் தங்குறதுக்கு வேற ஒரு கிரகம் வேணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. ஸோ அப்படிப்பட்ட எலான் மஸ்க் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எலான் மஸ்கோட வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா எலான் மஸ்க் என்னென்ன கம்பெனிஸ் நடத்துகிறாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அவர் பற்றிய சில ஃபேக்ட்ஸை பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எலான் மஸ்க் 1971 பிறந்தார். அவங்க அப்பா பேர் எரோல் மஸ்க். அவர் சவுத் ஆஃப்ரிக்காவை பூர்வீகமாக கொண்டவர். அவர் ஒரு பொறியாளர், பைலட். அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸஸ் நடத்திட்டு இருந்தார். எலான் மஸ்கோட அம்மா பேர் மாயி மஸ்க். அவங்க கனடா நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்க ஒரு மாடல் அழகி. எலான் மஸ்கோட அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே பிஸ்னஸில் ஆர்வம் அதிகம். ஸோ அதனால் வீட்டுக்கே வரமாட்டாங்க, பிஸ்னஸ்க்காக அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டு பனிப்பெண்ணோட அரவணைப்பில் தான் வளர்ந்தாரு. இருந்தாலும் அந்த பனிப்பெண் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் மேலே ரொம்ப அக்கறையெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் சின்ன வயசுல இருந்தே எலான் மஸ்க் தனிமையிலேயே தான் வளர்ந்தாரு. அவருக்கு அந்த தனிமையை போக்குறதுக்கு இருந்த ஒரே ஒரு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள். அவர் சின்ன வயசுல இருந்தே நிறைய புத்தகங்களை படித்தார். மாய மந்திரங்கள் சம்மந்தப்பட்ட புத்தகங்களும் படிப்பார். அதே சமயம் அறிவியல் பூர்வமான புத்தகங்களையும் படிப்பார். இந்த காலகட்டத்தில் தான் எலான் மஸ்க்கு மனிதர்களை கொண்டு போய் எப்படியாச்சும் செவ்வாய் கிரகத்தில் குடியமர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் கழிஞ்சது. ஒரு 9 இருக்கும்போது எலான் மஸ்கோட அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. எலான் மஸ்க் அவங்க அப்பாவோட கண்ட்ரோலில் தான் வளர்ந்தார். அதுக்கப்புறமா ஒரு 10 இருக்கும்போது எலான் மஸ்க்கு கம்ப்யூட்டர் மேலே ஆர்வம் வந்தது. அவர் நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பித்தார். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தானே வந்து சொந்தமாக வீடியோ கேம்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால் அவரோட டீச்சர்ஸ் கிட்டெல்லாம் போயிட்டு ஐடியா கேட்டார். ஆனால் அவரோட டீச்சர்ஸ்க்கு அதை பற்றி சரியான நாலேஜ் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா எலான் மஸ்க் தானே நிறைய புத்தகங்கள் படித்து வீடியோ கேம்ஸை எப்படி உருவாக்கணுன்றத கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய வீடியோ கேம்ஸை உருவாக்கினாரு. அதில் பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வீடியோ கேம் மட்டும் ரொம்ப சிறப்பாக வந்தது. எலான் மஸ்க்கு ஒரு 12 இருக்கும்போது அந்த பிளாஸ்டர்ன்ற வீடியோ கேமை $500 வியாபாரம் பண்ணார். அதுக்கப்புறமா அவரோட டீனேஜ் பருவத்தில் அவங்க அப்பா கிட்ட இருந்து சரியான பண உதவி கிடைக்கல. ஸோ அதனால் எலான் மஸ்க் ஒரு பக்கம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் நிறைய வேலைகளுக்கு போய் சம்பாதிச்சுக்கிட்டும் இருந்தார். அதுக்கப்புறமா ஒரு 18-19 இருக்கும்போது இந்த சவுத் ஆஃப்ரிக்கா நாடு அந்தளவுக்கு முன்னேறாமல் இருந்தது. ஸோ அதனால் கனடாவுக்கு கிளம்பி போனார். அவரோட அம்மா கனடாவை பூர்வீகமாக கொண்டவங்கன்றதுனால எலான் மஸ்க்கு ரொம்ப ஈஸியாக கெனடியன் விசா கிடச்சிருச்சு. கனடாக்கு போன அந்த காலகட்டத்தில் தான் எலான் மஸ்க் தன்னோட வாழ்நாளிலேயே அதிகமான துன்பங்களை அனுபவித்ததாக பிற்காலத்தில் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியான காசு இல்லாததுனால விவசாயிகள் கிட்ட கூலி வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா கார்பெண்டர்ஸ் கிட்ட போயிட்டு உதவியாளராகவும் வேலை பார்த்துருக்காரு. அதில் கிடைக்கிற காசை எல்லாம் சேர்த்து வச்சு கனடாவில் இருக்கிற காலேஜஸில் ஜாயின் பண்ணி எக்கனாமிக்ஸில் ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் ஒரு டிகிரி வாங்கினார். கல்லூரி படிப்பு மட்டும் இல்லாமல் தனியாக வந்து நிறைய புத்தகங்களை வாங்கி எலான் மஸ்க் படிப்பாராம். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், அதுக்கப்புறமா ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், அதுக்கப்புறமா இன்னும் வந்து எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி தனியாக வந்து அவர் படிப்பார். அதுக்கப்புறமா 1995 எலான் மஸ்க்கு ஒரு 24 இருக்கும்போது சில இன்வெஸ்டர்ஸோட உதவியோட Zip2 அப்படிங்கிற வெப்சைட்டை உருவாக்குனாரு. இந்த Zip2ன்றது என்னன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா கூகுள் மேப், அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் எலான் மஸ்க் அவர் வாழ்ந்துட்டு இருந்த சிட்டியோட மேப்பை அந்த Zip2ன்ற வெப்சைட்டில் உருவாக்குனாரு. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பார்பர் ஷாப் எங்கே இருக்குது, அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கே இருக்குது, ஹோட்டல்ஸ் எங்கே இருக்குது, அப்புறம் பப்ளிக் டாய்லெட்ஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் டெலிவரி பண்ணிகிட்டு இருந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி இந்த Zip2 வெப்சைட்டை யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் ஒரு சில வருஷத்துலேயே இந்த Zip2வோட வேல்யூ பல மடங்கு அதிகமாச்சு. அப்போ என்ன நடந்ததுன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் எலான் மஸ்கோட விருப்பத்தை மீறி அந்த Zip2 வெப்சைட்டை இன்னொரு கம்பெனிக்கு சேல் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ தான் வந்து ரீசெண்ட் இயர்ஸாக தான் நம்ம எல்லாம் கூகுள் மேப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
ஆனால் இந்த சிந்தனை வந்து எலான் மஸ்க்கு 1995 வந்துருச்சு. அதுக்கப்புறமா 1999 எலான் மஸ்க் வேற சில இன்வெஸ்டர்ஸை சேர்த்துக்கிட்டு X.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டை உருவாக்குனாரு. இந்த X.com-ன்றது என்னன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் பே ஃபோன்பே மாதிரி ஆன்லைனில் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு வெப்சைட் தான் இந்த X.com. இந்த X.com-ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறமா கன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட இந்த X.com-ஐ சேர்த்து பேபால் அப்படின்னு பேர் மாற்றினாங்க. இந்த பேபாலுக்கும் எலான் மஸ்க் தான் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்கள் கழித்து பேபால் ரொம்ப நல்லா டெவலப் ஆச்சு. ஆனால் வழக்கம் போல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எலான் மஸ்கோட விருப்பத்தை மீறி இந்த பேபாலை வேற ஒரு கம்பெனிக்கு சேல் பண்ணிட்டாங்க. இந்த பேபாலை வாங்கின கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈபே. அதாவது அமேசான் மாதிரியே ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஈபே கம்பெனி தான் பேபாலை வாங்கினாங்க. அதுக்கப்புறமா எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு அவரோட வாழ்நாள் லட்சியமான செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்காக ஆராய்ச்சிகளை ஆரம்பித்தார். அப்போது ரஷ்யாவை அப்ரோச் பண்ணி ராக்கெட்ஸ் வாங்கலான்னு பிளான் போட்டார். ஆனால் ரஷ்யாக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டோட விலை $8 million சொன்னாங்க. ஸோ அதனால் செலவை குறைக்கிறதுக்காக எலான் மஸ்க் தானே சொந்தமாக ராக்கெட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எலான் மஸ்கை பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா அது வரைக்கும் இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளோட அரசாங்கம் தான் சொந்தமாக ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் தனி ஒரு நபரால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்கை பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. இருந்தாலும் எலான் மஸ்க் துணிஞ்சு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்குனாரு. அந்த ஸ்பேஸ் எக்ஸ் சார்பாக முதல் முதல்ல Falcon 1 அப்படிங்கிற ராக்கெட்டை உருவாக்கி அதை விண்ணுக்கு செலுத்தினாரு. ஆனால் தரையில் இருந்து புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்கன் ராக்கெட் வெடிச்சு செதறிடுச்சு. இதனால் எலான் மஸ்க்கு பெரிய லாஸ் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நிறைய கடன் வாங்கி திருப்பியும் அவரோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார். ரெண்டாவதாக ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணார். அந்த ராக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது 3வது ராக்கெட் லான்ச் பண்ணார், அதுவும் ஃபெயிலர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 4வது ராக்கெட் வந்து சக்ஸஸ் ஆச்சு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக தரையில் இருந்து சேட்டிலைட்ஸை கொண்டு போய் பூமியோட ஆர்பிட்டில் லான்ச் பண்ணிச்சு. அதில் இருந்தே எலான் மஸ்க்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நாசா ஸ்பேஸ் எக்ஸை அப்ரோச் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து எலான் மஸ்க்கு பல பில்லியன் US டாலர்கள் வருமானம் கிடைச்சிது. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் கழித்து எலான் மஸ்க் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தார். அது என்னென்னா, அது வரைக்கும் ஒரு ராக்கெட் சேட்டிலைட்டை கொண்டு போகுது அப்படின்னா அது சேட்டிலைட்டை லான்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த ராக்கெட் விண்வெளியிலேயே ஸ்பேஸ் டிப்ரிஸாக மிதந்துட்டுருக்கோம், அப்படி இல்லைன்னா கடலில் விழுந்து வீணாக போயிடும், திருப்பியும் வந்து அந்த ராக்கெட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் எலான் மஸ்க் என்ன பண்ணாருன்னா, ஸ்பேஸில் போயிட்டு சேட்டிலைட் லான்ச் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் பூமிக்கு திரும்பி வர்ற மாதிரி ரீயூசபிள் ராக்கெட்ஸை உருவாக்குனாரு. ஸோ அதனால் நம்ம ஒரு ஒரு முறை சேட்டிலைட்டில் லான்ச் பண்ணும்போதும் புது புது ராக்கெட்டை உருவாக்க வேண்டியது கிடையாது, ஒரே ராக்கெட்டை வந்து நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வகையான ரீயூசபிள் ராக்கெட்ஸ்னால பெரிய அளவில் செலவு குறைஞ்சிது. இது வந்து எலான் மஸ்கோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா 2003 டெஸ்லான்ற லாஸ்ல இயங்கிட்டு இருந்த ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியை எலான் மஸ்க் வாங்கினாரு. அவர் அந்த கம்பெனியில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்லா கம்பெனி டெவலப் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் எலான் மஸ்கோட தொடர் முயற்சியினால் அந்த டெஸ்லா கம்பெனி வளர ஆரம்பிச்சுது. 2021 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் உலகத்தோட நம்பர் 1 பணக்காரர் ஆனார். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த டெஸ்லா கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ரொம்ப விலை அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்லா கம்பெனியில் அவர் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எலக்ட்ரிக்கல் கார்ஸை லான்ச் பண்ணார். அந்த கார்ஸ் எல்லாமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் எலக்ட்ரிக்கல் கார்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம ரொம்ப தூரத்துக்கு வந்து ஓட்ட முடியாது, கொஞ்சம் தூரம்தான் ஓட்ட முடியும், அதாவது லோக்கலில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் போகிறோம்னா எலக்ட்ரிக்கல் கார்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை இருந்தது. ஆனால் எலான் மஸ்க் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதையெல்லாம் மாற்றினாரு, ரொம்ப தூரம் பயணிக்கிற மாதிரியான எலக்ட்ரிக்கல் கார்ஸை உருவாக்குனாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கார்ஸோட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் உருவாக்குனாரு. ஸோ இந்த காரணங்கள்னால எலக்ட்ரிக்கல் கார்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட ஓடுற காருங்கள்லையே 30% கார்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் கார்ஸ் தான் சொல்கிறாங்க. இந்த புரட்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் எலான் மஸ்க்குன்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறமா சோலார் சிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு எலான் மஸ்க் ஃபண்டிங் பண்ணாரு. அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளியில இருந்து மின்சாரம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அதுக்கப்புறமா சில வருஷங்கள் கழித்து தன்னோட டெஸ்லா கம்பெனிக்கே எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுறதுனால அந்த கம்பெனியை தன்னோட கம்பெனியோட இணைச்சி டெஸ்லா எனர்ஜின்னு பேரை மாற்றிட்டாரு. அடுத்தது 2013 எலான் மஸ்க் ஹைப்பர் லூப் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் கம்பெனியை ஆரம்பித்தாரு. ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு அடியில் பெரிய பெரிய குழாய்களை புதைச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற காற்றை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த குழாய்களுக்குள்ள ட்ரெயின் விடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஏரோட ரெசிஸ்டன்ஸ் இல்லாத காரணத்தினால அந்த ட்ரெயின் வந்து தரையில் போகிற வேகத்தை விட பல மடங்கு வேகமாக போகும். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஹைப்பர் லூப். ஒருவேளை இந்த ஹைப்பர் லூப் கான்செப்ட் வந்துருச்சு அப்படின்னா அதோட வேகம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்டோட வேகம்னே சொல்லலாம். அதே சமயம் இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா, நார்மல் ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முறை இன்னும் நடைமுறைக்கு வரலை. ஒருவேளை இது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா இதுவும் வந்து எலான் மஸ்கோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். அடுத்தது, இந்த ஹைப்பர் லூப் ரிசர்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக த போரிங் கம்பெனி அப்படிங்கிற பேரில் ஒரு சுரங்கம் அமைக்கிற கம்பெனியையும் எலான் மஸ்க் நடத்திட்டு வராரு. அதுக்கப்புறமா 2015 ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற சேட்டிலைட் மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியை ஆரம்பித்தாரு. இப்போதைக்கு இந்த உலகத்திலேயே ஸ்டார்லிங்க் தான் மிகப்பெரிய இன்டர்நெட் ப்ரொவைடராக இருக்காங்க. இருந்தாலும் இந்தியாவில் இந்த ஸ்டார்லிங்க் லான்ச் பண்ணலை. ஆனால் இந்த கம்பெனிக்காரங்க நினச்சாங்கன்னா, சேட்டிலைட் மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுனால உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு இடத்துக்கு வேணும்னா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா எலான் மஸ்க் அவரோட நண்பர்கள் சில பேர் கூட சேர்ந்து ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பித்தாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த ஓப்பன் ஏஐ கம்பெனிக்கு கீழே தான் டெஸ்லா காரோட மொத்த சாஃப்ட்வேர் கண்ட்ரோலும் இருந்தது. எலான் மஸ்க் இந்த ஓப்பன் ஏஐ கம்பெனியோட கண்ட்ரோலை மொத்தமாக கைப்பற்றணும்னு நினச்சாரு. ஆனால் அவரால் அது முடியல. ஸோ அதனால் பிற்காலத்தில் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக எலான் மஸ்க் இந்த ஓப்பன் ஏஐ கம்பெனியை விட்டு வெளியேறி எக்ஸ்ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பித்தாரு. இப்போது அந்த எக்ஸ்ஏஐ தான் டெஸ்லா காரோட மொத்த சாஃப்ட்வேரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எலான் மஸ்க் கடைசியாக வாங்கின கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர். உலகத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி ஏகப்பட்ட சோஷியல் மீடியாஸ் இருக்குது. ஆனால் எலான் மஸ்க் குறிப்பாக ட்விட்டரை ஏன் வாங்கினாரு அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னா, உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அப்புறம் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்கிறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அவங்க முக்கியமான கருத்துக்கள் எல்லாத்தையும் ட்விட்டரில் தான் வெளியிடுறாங்க. ஆனால் அந்த ட்விட்டர் கம்பெனி எல்லா மக்களுக்கும் சமமான கருத்துரிமையை கொடுக்கறது கிடையாது. அவங்க அவங்களோட இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதையெல்லாம் மாற்றணும், எல்லா மக்களுக்கும் சமமான கருத்துரிமையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தான் வந்து ட்விட்டர் வாங்கினதா எலான் மஸ்கே சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்குறதுக்கு அதோட போர்ட் மெம்பர்ஸ் ஒத்துக்கலை. ஆனால் அதுக்கப்புறமா 2 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா எலான் மஸ்க் 2022 $44 பில்லியன் கொடுத்து ட்விட்டரை வாங்கினாரு. சரி, இனிமே எலான் மஸ்க் பற்றிய சில ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். பர்சனல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் ஒரு பெரிய பிளேபாய்னே சொல்லலாம். ஏன்னா அவர் அஃபிஷியலாக 2 முறை திருமணம் பண்ணியிருக்காரு, 2 ஒய்ஃபையும் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா 2 பெண்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. அதில் நடிகர் ஜானி டெப்போட மனைவி ஆம்பர் ஹெட்டும் அடக்கம். அதுக்கப்புறமா அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பெண்கள், அதுக்கப்புறம் நண்பர்கள், நடிகைகள்னு நிறைய பெண்கள் கூட அஃபேரில் இருந்திருக்காரு. இந்த அஃபேர் லிஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட ஃபவுண்டர் சர்ஜி பிரின்னோட மனைவி. அவங்க கூடையும் எலான் மஸ்க் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. அடுத்தது குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க்கு அவரோட மனைவிக்கு பிறந்த குழந்தைகள், அதுக்கப்புறம் லீகல் ரிலேஷன்ஷிப்பில் அப்புறம் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் பிறந்த குழந்தைகள்னு மொத்தம் 10 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எலான் மஸ்க் சொந்தமாக ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கூல் மாதிரி மார்க்கு அப்புறம் ரேங்க் சிஸ்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் சயின்ஸு அப்புறம் டெக்னாலஜி அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச் இந்த மாதிரியான ஸ்டடீஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்தது, எலான் மஸ்க் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 16-20 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்வாராம். அதுலேயும் அவர் பிளான் போடும்போது ஒரு வேலைக்கு 5 நிமிஷம் மட்டும்தான் ஒதுக்குவாராம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை 10:40 முடிக்கணும்,
அடுத்த வேலையை 10:45 முடிக்கணும், அதுக்கடுத்த வேலையை 10:50 முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி அவரோட ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலைக்கும் 5 நிமிஷம் மட்டும்தான் ஒதுக்குவாராம். அவர் எப்படி பிளான் பண்ணுறாரோ அதே மாதிரி அந்த வேலையை செஞ்சு முடிப்பாராம். அடுத்தது, எலான் மஸ்க்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சு அப்படின்னா நம்மளை மாதிரி கூகுளெலாம் சர்ச் பண்ண மாட்டார், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு புக்கை தான் ரெஃபர் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரை தான் புக்ஸ் படிப்பார். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு நார்மல் மனுஷன் படிக்கிறத விட 5-6 மடங்கு வேகமாக படிப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய புக்ஸ் படித்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எலான் மஸ்க்கு எவ்வளோ பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 1-2 மணி நேரம் ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அவரோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவரோட ஹெல்த்தும் முக்கியம். அதே மாதிரி சண்டே ஆச்சு அப்படின்னா எலான் மஸ்க் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அன்னைக்கு ஃபுல் டேவையும் அவரோட குழந்தைகள் கூட, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு என்ஜாய் பண்ணுவார். அடுத்தது லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு பயங்கரமாக மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் ஈடுபடுவாராம். முதல்ல மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம். பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா முதலாளிகள் போயிட்டு, வாட்ச்மேன் ஏன் இன்றைக்கி லேட்டாக வந்தான், அந்த எம்ப்ளாயி ஏன் இவ்வளோ நேரம் பாத்ரூம் போயிட்டு வரான், அதுக்கப்புறம் ஏன் வேலை நேரத்தில் வாட்ச்மேன் தூங்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டீல் பண்ண மாட்டாங்க. பொதுவாக பெரிய முதலாளிகள் அப்படின்னா ஹெச்ஆர் கிட்ட பேசுவாங்க, அப்புறம் மேனேஜர் கிட்ட பேசுவாங்க, அப்புறம் ஃபைல்ஸ் பார்ப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க, இந்த மாதிரியான வேலைகள் தான் பார்ப்பாங்க. ஆனால் எலான் மஸ்க் வந்து பயங்கரமாக மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லையும் ஈடுபடுவாராம். அதுக்கப்புறம் அவரோட எம்ப்ளாயீஸ் ஒரு வாரத்துக்கு 80-100 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பாரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 5 நாளைக்கு ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வீதம், மொத்தம் 40 மணி நேரம் தான் வேலை செய்யணும்னு விரும்புவாங்க. ஆனால் அவங்களையே வந்து எலான் மஸ்க் 80-100 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பாராம். அது இல்லாமல் யாராச்சும் எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் கூட வேலை செய்யாமல் ஓபி அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பாவமே பார்க்காம ஃபயர் பண்ணிடுவாராம். அடுத்தது, கொரோனா லாக்டவுன் போட்டதை எலான் மஸ்க் கடுமையாக எதிர்த்தாரு. கொரோனான்றது ஒரு சாதாரண காய்ச்சல் தான், அதுக்காக ஊரடங்கு போடுறது முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே கொரோனா ஒரு கொடுமையான வியாதியாக இருந்தால் கூட வாழ்வா சாவான்றத மக்கள் தான் தீர்மானிக்கணும். இதை காரணம் காட்டி மக்களை வீட்டு சிறையில் அடைக்கிறது ஃபாசிசம் அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் ஊரடங்கு காலத்திலேயே தன்னோட டெஸ்லா ஃபேக்டரியை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணாரு. இது அந்த காலகட்டத்தில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. அடுத்தது, இந்தியாவில் இன்னும் டெஸ்லா கார்ஸை லான்ச் பண்ணலை. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வரிகள் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால தான் டெஸ்லா கார்ஸ் லான்ச் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது அப்படின்ட்டு எலான் மஸ்கே ஒரு முறை ட்விட்டரில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அதே மாதிரி எலான் மஸ்க் ஒரு முறை திஸ் இஸ் டைம் டு பிரேக் அமேசான் அப்படின்னு ட்வீட் போட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்னா அமேசானை உடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதிலிருந்து மேபி ஃபியூச்சரில் எலான் மஸ்க்கும் ஆன்லைன் செல்லிங் பிஸ்னஸில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, எலான் மஸ்க் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அயன்மேன் 2, அப்புறம் த சிம்சன் இந்த மாதிரி படங்கள்லையும் டிவி ஷோஸ்லையும் நிறைய கேமியோ பண்ணியிருக்காரு. அடுத்தது, 2021 எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஒரே ராக்கெட்டில் 143 சேட்டிலைட்ஸை அனுப்பி லான்ச் பண்ணாங்க. இதுவரைக்கு ஒரே ராக்கெட்டில் அனுப்பப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான சேட்டிலைட்ஸ் இதுதான். அடுத்தது, 2020 எலான் மஸ்க் தனக்கு சொந்தமாக இருந்த வீடு நிலம் எல்லாத்தையும் வித்துட்டு அவரோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ எலான் மஸ்க் இவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவருக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கூட கிடையாது. அவர் அவரோட நண்பர்கள் வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அடுத்தது, எலான் மஸ்க் மஸ்க் ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அப்புறம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆசிரமம் நடத்துறது இப்படியெல்லாம் கிடையாது. அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து முழுக்க முழுக்க சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு மட்டும்தான் டொனேஷன் போகும். அந்த ஃபவுண்டேஷன் சார்பாக ரிசர்ச் பண்ணுற நிறைய பேருக்கு ஃபண்டிங் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபவுண்டேஷனில் இருந்து விக்கிபீடியாவுக்கு ஒரு பெரிய அளவில் டொனேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊனத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற ரிசர்ச்சும் இந்த ஃபவுண்டேஷனில் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது, எலான் மஸ்க் அவர்கள் பற்றி சில சர்ச்சைகளும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொலிவியா நாட்டில் இருந்து லித்தியம் எடுக்கிறதுக்காக அந்த நாட்டோட அரசாங்கத்தையே கவிழ்த்து விடுறதுக்காக அவர் திட்டம் தீட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா காங்கோ நாட்டில் இருந்து சட்டவிரோதமாக சுரங்கம் அமைச்சு அங்கே இருக்கிற தாதுக்களை எல்லாம் எடுத்திருக்காரு. ஆனால் இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை.
சரி மக்களே, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.